இந்தியாவில் பல குடும்பங்களோட காலை பொழுது தேநீர் இல்லாமல் தொடங்குறதில்லை. அதே போலதான் மாலை பொழுது தேநீர் இல்லாமல் நிறைவடுவதில்லை. உலகிலேயே தண்ணீருக்கு அடுத்து அதிகமாக அருந்தப்படும் பானம் தேநீர் அப்படின்னும், இந்த தேநீருக்காக வரலாற்றில் போர்கள்லாம் நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? தேநீரோட வரலாறு பற்றியும் அதோட சுவாரஸ்யமான தகவல் பற்றியும் இந்த காணொலியில் காண்போம். அனைவருக்கும் வணக்கம், நான் சதீஷ். பலருக்கும் ஏற்படுற கேள்வி என்ன, டீ எங்க கண்டுபிடிக்கப்பட்டது, இந்தியாவிலா அல்லது சீனாவிலா? இந்தியாவிலிருந்து சென்ற ஒரு விஷயம் சீனாவில் பிரபலப்படுத்திருக்கு, அதான் டீ. இதை நான் சொல்லுங்க, சீன வரலாற்றிலேயே குறிப்பிட்டிருக்காங்க. சீன மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, டீ அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு முதல் முதல இந்தியாவிலிருந்து வந்த போதி தர்மர் தான் அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சீன நூல் என்ன சொல்றாங்கன்னா, போதி தர்மர் பல நாள் தொடர்ந்து தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டாராம். அப்படி ஒரு முறை அவர் தியானம் செய்யும் போது இரவு நேரத்தில் அவரால் அவர் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியல. அதனால கோபம் கொண்ட அவர் தம் புருவத்தை வெட்டி தூக்கிடுறாரு. அந்த முடி மண்ணில் விதையாக இருந்து செடியாக விளைத்தன. இப்படி பல வருடங்கள் போகுது. அப்போ சீன நாட்டு அரசரான ஷனாங் கட்டுறாரு, ஷனாங் அப்படின்றவர். அவர் ஒரு அரசர் மட்டும் இல்லை, ஓர் மருத்துவரும். அடிக்கடி காலைகளுக்கு சென்று மூலிகையை தேடுவாராம். அதே போல ஒரு நாள் காட்டுக்கு மூலிகையை தேடி செல்றாரு. ரொம்ப நேரம் சுத்தியும் எதுவும் கிடைக்காதனால சோறு வடைஞ்சு காட்டுல உட்காந்துருக்கப்ப காத்துல பறந்து வந்த ஒரு இலை அவர் வாயில் விழுது. அதை சாப்பிட்டோடனே அவருக்கு புத்துணர்ச்சியா இருக்கு. என்னடா அது, இதை சாப்பிட்டோன்னு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கேன்ட்டு அவர் தேடி கண்டுபிடிச்ச இலை தான் தேயிலை. அதாவது போதி தர்மர் புருவத்திலிருந்து விதியா இருந்து செடியா நிலைத்த மரம். அதன் பிறகு தேயிலை சீன மக்களிடம் பிரபலமடைந்திருக்கு. சீனர்கள் தேநீர் அப்படின்னு குடிக்கிறாங்கன்ட்டு உலகம் முழுக்க காட்டு தீயாட்டம் செய்து பரவுது. ஒவ்வொரு நாளும் தேநீரை வாங்குறதுக்காக தங்கமும் வைரமும் கொடுத்து அதற்கு இனமாக தேநீரை வாங்கி அருந்தாருக்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டு இறுதியில பிரிட்டிஷார் இதை அறிஞ்சு அவங்களும் ஓபியம் சொல்லப்படுற ஒரு கஞ்சா செடியை சீனர்களுக்கு கொடுத்து அதற்கு பதிலாக டீயை வாங்கி குடிக்கிறாங்க. ஓபியம் அப்படின்னு சொல்ற கஞ்சா செடியை சீனர்கள் அதிகமாக உட்கொண்டனால அவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க அப்படின்றனால சீன அரசாங்கம் அந்த ஓபியம் சொல்றத ரோட்ல போட்டு எரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷாருக்கு இனிமேல் டீ தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதனால பிரிட்டிஷ் சீனா மீது போர் எடுத்தது. அந்த போர் தான் ஃபர்ஸ்ட் ஓபியம் வார். நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் ஓபியம் வார். மாயாண்டி குடும்பத்தார் படத்துல சொல்ற மாதிரி இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த ஒரு ஐஸ் தான் அப்படின்ற மாதிரி வரலாற்றுல ஃபர்ஸ்ட் ஓபியம் வார் அப்படின்னு நடந்ததுக்கு காரணமே இந்த டீ தான், இந்த டீயோட சுவை தான். இதன் பிறகு பிரிட்டிஷார் என்ன செய்யறாங்கன்னா, இனிமேல் நம்ம தேயிலை ஏச்சியிலிருந்து வாங்க முடியாது, நம்ம ஆதிக்க நாடான இந்தியாவிலே நம்ம அதை விதைக்கணும் அப்படின்றதுக்காக ராபர்ட் ஃபோர்ச்சூன் அப்படின்ற ஒருத்தரை ரகசியமா சீனாவுக்கு அனுப்பி தேயிலை செடிகளையும் அதை எப்படி உற்பத்தி செய்யணும்னு தெரிஞ்ச விவசாயிகளையும் அழைத்து வச்சாரு ரகசியமா. அதே போல அவரும் கொண்டு வந்தாரு. அப்படி ராபர்ட் ஃபோர்ச்சூன் கொண்டு வரப்பட்ட விவசாயிகள் இந்தியாவில முதல் முதல் பயிரை செய்த இடம் தான் டார்ஜிலிங். டார்ஜிலிங் தான் முதல் முதல் தேயிலை பயிர் செஞ்சாங்க இந்தியாவில. அதன் பிறகு குளிர்பிரதேசமான இமாச்சலம், கொடைக்கானல், ஊட்டி, அசாம்னு பல இடத்துல தேயிலை பயிர் செஞ்சு இப்ப உலகிலேயே தேயிலை உற்பத்தியில இந்தியா தான் 2வது இடத்துல இருக்கு. இதுதான் தேயிலையோட வரலாறு. இப்போ டீய பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம். டீ அப்படின்ற வார்த்தை தியு அப்படின்ற சீன மொழில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. தியு அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, கசப்பு சுவை கொண்ட இலை அப்படின்னு அர்த்தம். சீன நாட்டுல பிள்ளைகள் ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்கன்னா தான் மன்னிப்பை கோரும் விதமாக தான் பெற்றோருக்கு டீ போட்டு கொடுப்பாங்களாம். பெற்றோர்களும் அந்த டீயை குடிச்சு தான் பிள்ளைகளை மன்னிச்சிருவாங்க. இது இன்ன வரைக்கும் சீனத்துல பின்பற்றி வர ஒரு மரபு. இது மட்டும் நம்ம இந்தியாவில் தான் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா என்ன, நம்ம மேல இருக்க கோபம் குறது போல நம்ம போற டீனால அதிகமாயிடுச்சுன்னா சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம பயன்படுத்துற டீ தூள் சுத்தமானதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிய முறை இருக்கு. குளிர்ந்த நீர்ல தேயிலை பொடியை போட்டோம்னா அது நிறம் மாறி கட்டி கட்டியா உள்ள இருந்துச்சுன்னா அது கலப்பணமானது. அதே குளிர்ந்த நீர்ல நீங்க தேயிலை பொடியை போடும்போது அது நிறம் மாறாம இருந்துச்சுன்னா அது தூய்மையானது. இப்போ நீங்க இந்த காணொலியை பார்க்குற இதே நேரத்துல இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில அண்ணே ஒரு டீ, மாஸ்டர் ஸ்ட்ராங்கா ஒரு டீ, சேட்டா சூடாயிட்டு ஒரு டீ போடு அப்படின்ட்டு பல குரல்கள் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்படி நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போன இந்த டீக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. இனிமே டீயை குடிங்க, அது வரலாறு இருந்து அது இன்னும் சுவையாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் இதற்கு உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு போயிடலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுக்கு அது கருத்து படுத்திக்கொள்ளும். அதே போல
ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை டீ குடிப்பீங்கிறதையும் கருத்து கருத்தில் கொள்ளுங்க. இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் உங்கள் ஒருவர் நான். நன்றி.